Hello friends, welcome back to our channel. In this video, we will see what we are going to save the amount of gold. That's why we are going to mention it in the video. And the gold is going to be a lot of doubts. That's why gold is going to be a coin. கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படினு சொல்லிட்டு அப்ப நம்ம வந்து கோல்ட் காயின் வாங்குறது சரியா இல்ல தங்க நகையா செஞ்சுக்கிறது சரியா எதுல நமக்கு வந்து லாபம் வந்து நல்லா இருக்கு எதுல லாபம் ಜಾಸ್ತಿ இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் அத வந்து இப்போ நான் clear-ஆ ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினும்னா இப்போ வந்து 2022 நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினும்னா ஒரு கோல்ட் காயின் வாங்குறத வெச்சுக்கலாம் ஓகேங்களா கோல்ட் காயின் வந்து இப்போ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் போட்டுருக்கேன் நான் எக்ஸாக்ட்டா ஏதோ அமௌண்ட் போடல நமக்கு ஒரு ரவுண்டா அமௌண்ட் பார்த்தோம்னா தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போட்டுருக்கேன் ரூபீஸ் 40,000 வந்து இப்போ நமக்கு வந்து கோல்டு காயின் வச்சுக்கோங்களேன் 8 கிராம் வந்து 40,000 ரூபாய்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஜிஎஸ்டி சம்திங் இந்த மாதிரிலாம் போட்டு 1,000 ரூபாய் தாங்க வரும் ஒரு பவுனுக்கு அதுக்கு மேல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு கோல்டு காயின் வாங்குறோம் அப்படின்னம்னா இன்னைய ரேட்டுக்கு பவுனோட மதிப்பு எவ்வளவோ அதை விட ஒரு 1,000 ரூபாய் 1,500 ரூபாய் தான் ஜாஸ்தி ஆகும் அதுக்கு மேல ஜாஸ்தி ஆகாது இப்ப 41,000க்கு நம்ம வந்து 8 கிராம் கொண்ட ஒரு பவுன் கோல்டு காயினை வாங்குறோம் ஒருத்தவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே இது இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு வந்து செயின் செஞ்சுக்கிறாங்க ஓகேங்களா ஒரு பவுனுக்கு வந்து அவங்க வந்து செயின் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பவுனுக்கான ரேட் வந்து 40,000 ரூபாய் செய்குழி சேதாரம் அந்த நிறைய இதெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா லொட்டு லொசுக்குன்னு நிறைய போடுவாங்க அது பார்த்தோம்னா நான் மினிமமா 5,000 சொல்றேன் அதை விட ஜாஸ்தியா தாங்க ஆகும் ஓகேங்களா நான் வந்து மினிமமா வந்து ஒரு 5,000 ஆகும் இதுலயும் பார்த்தோம்னா கொஞ்சம் டிசைனா ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க நான் அதனால மினிமமா வந்து ஒரு 5,000 போட்டு 45,000 ஆகும் இப்ப 45,000 செலவு பண்ணி ஒருத்தவங்க என்ன பண்ணிடுறாங்க ஒரு பவுன் செயின் வாங்கிடுறாங்க இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க 41,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கோல்டு காயினை வாங்கி வச்சிடறாங்க பட் ஆனா இவங்க வந்து செயினை வந்து கழுத்துல போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் சமயத்துல போட்டுக்கலாம் இல்ல தேவைப்படுற சமயத்துல அடகு வச்சுக்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் இவங்க இந்த கோல்டு காயினை வந்து கழுத்துல எல்லாம் எதுவும் போட்டுக்க முடியாது வேணும்னா என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் செயின் இருந்துச்சு அப்படின்னம்னா அதுல வந்து டாலரா கோத்து போட்டுக்கலாம் பட் ஆனா யாரும் அந்த மாதிரி போட மாட்டாங்க நம்ம வந்து இத வந்து அடகு போய் அடகுல போய் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடகுல வைக்கிறப்ப என்ன பண்ணணும்னா நம்ம எங்க நகை வாங்கணுமோ இல்ல வேற ஏதாச்சும் இந்த ஜுவல்லரி கடைங்க இருக்கும் பாத்தீங்களா அதுல வந்து மேல அந்த டாலர் மாதிரியான ஹூக் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னம்னா நம்ம வந்து பேங்க்ல போய் இதை அடகு வச்சுக்கலாம் வெறும் டாலரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அடகு வைக்க முடியாது அப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன இதாகுது இது ரெண்டே அடகு வச்சுக்கலாம் இவங்க செயின் கழுத்துல போட்டுக்கலாம் இவங்க வந்து இதை கழுத்துல போட்டுக்க முடியாது அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் அமௌண்ட்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 41,000 ஆகுது இவங்களுக்கு 45,000 ஆகுது ஓகேங்களா ஒரு 5 வருஷம் கழிச்சு பாக்கலாம் 5 வருஷம் கழிச்சு பாக்குறப்ப இது 2022 இப்ப 2027 5 வருஷம் கழிச்சு நம்மளோட இந்த 8 கிராம் கொண்ட அந்த காயின் வாங்கினோம் பாத்தீங்களா அதோட வேல்யூ வந்து கண்டிப்பா வந்து டிக்ரீஸ் ஆகவே ஆகாது டிக்ரீஸ் ஆகவே ஆகாதுங்க இப்ப வந்து 40,000 ரூபாய் விக்கிற பவுன் வந்து 5 வருஷம் கழிச்சு அதை 45,000 வேணா மாறலாம் ஆனா 40,000க்கு கம்மியாகாது இல்ல 40,000 கூட இருக்கலாம் கண்டிப்பா 40,000க்கு கம்மியாகாது அதை விட ஜாஸ்தி ஆகலாம் இல்ல அதே மெயின்டைன் ஆகலாம் ஓகேங்களா அததான் இங்க சொல்லியிருக்கேன் விலை வந்து குறையாது ஆனா அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அப்ப இந்த காயினோட மதிப்பு வந்து நம்ம வந்து விலை வந்து குறையில அதாவது அதிகமாகல இதே இது இருக்குன்னே வச்சுக்குவோம் அப்ப நமக்கு இந்த காயினோட மதிப்பு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எவ்வளவு 40,000 இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்றேன் அதே ரேட் இருக்கும்ட்டு கண்டிப்பா அதே ரேட் இருக்காது கண்டிப்பா இது வந்து 45,000 ஆகும் நமக்கு அப்பயுமே வந்து 45,000 ரூபாய் மதிப்புள்ள அந்த கோல்டு காயின் நம்மள்ட்ட இருக்கும் 41,000க்கு தான் வாங்கியிருப்போம் ஆனா அன்னைய ரேட்டுக்கு 2027 பவுண்ட் ரேட் வந்து 45,000 வச்சுக்கோங்களேன் 2027 45,000 நீங்க வந்து 2027 41,000க்கு இந்த பவுனை வாங்கியிருந்தாலும் அப்ப வந்து 2027 உங்களோட மதிப்பு எவ்வளவு ஆயிரும் 45,000 ஆயிரும் ஓகேங்களா நான் எக்ஸாம்பிளுக்கு 40,000 போட்டிருக்கேன் நம்ம எதுவும் வந்து அதிகமாகாது இப்படியே வச்சுக்கோம் மினிமமா இப்படியே நான் வச்சிருக்கிறேன் இது ஒருத்தவங்கள்ட்ட இருக்கு இன்னொருத்தவங்க இன்னொரு ஒரு ஆள் இவர் என்ன பண்ணாரு செயின் வாங்கி போட்டுக்கிட்டாரு
அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த செயினோட அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஏன் கேட்டோம் அப்படின்னா நம்ம வந்து செயினை வந்து கழுத்துல போட்டு யூஸ் பண்ணுவோம், அடகு வைப்போம், சம்திங் அந்த மாதிரிலாம் ஆகுறப்ப அதோட அந்த என்ன சொல்லுவாங்க பவுனை வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணவே இல்லைனாலும் வீட்டுல வச்சிருந்தாலும் அதோட கிராம் ஏதோ கொஞ்சம் குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது தெரியல. பட் ஆனா நம்ம செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னம்னா அதோட அந்த எப்படி சொல்றது அதோட அளவு வந்து கொஞ்சம் வந்து குறையும் ஓகேங்களா. அதே மாதிரி அஞ்சு வருஷம் கழிச்சு இது வந்து பழைய பவுன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்க வந்து கோல்ட வந்து கடையில கொடுத்து மாத்த போறீங்க அப்படின்னம்னா ஈவன் நீங்க கடையில மொத நாள் எடுத்துட்டு அடுத்த நாள் போய் கொடுத்தாலும் கூட அது பழைய நகையில தான் சேரும், புதிய நகையில சேராது. பழைய நகைக்கு பார்த்தோம் அப்படின்னம்னா அவங்க வந்து பழைய நகைக்கு ஒரு பவுன் வந்து எவ்வளவு ரேட் அப்படிங்கறத அவங்க ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அப்ப நம்மளோட அந்த தங்கத்தோட மதிப்பு விலை என்ன ஆயிரும், மதிப்பு வந்து கண்டிப்பா வந்து குறையும். இதே இது இங்க கோல்டு காயின்ல நமக்கு என்ன ஆகல, குறையவே இல்லை. ஆனா இங்க வந்து செயினா யூஸ் பண்றதுனால அவங்களோட அந்த தங்கத்தோட அந்த விலை என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு ஓகேங்களா. இப்ப நீங்க அந்த செயினை எடுத்துட்டு போயிட்டு கடையில போய் குடுத்துட்டு வேற ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செயினை முதல்ல எடை போட்டு பாப்பாங்க. எடை போட்டுட்டு அது வந்து ஒரு கிராமே இருந்தாலும் அதுல செய்குழி சேதாரம் இதை நாங்க உருக்கி மாத்தணும் அப்படின்னம்னா ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க டிஸ்கவுண்ட் நிறைய இதெல்லாம் அது இதுவும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இப்ப வந்து 30,000 தான் அந்த இது இருக்குது, நீங்க அதுல இன்னும் கொஞ்சம் காசு ஜாஸ்தி போட்டு வேற ஏதாச்சும் செயின் செஞ்சுக்கோங்க, வேற ஏதாச்சும் மாடல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க ஓகேங்களா. அதாவது பழைய தங்கத்தோட மதிப்பு வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு. இப்ப நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு உங்க குழந்தைக்கு வந்து ஏதோ வேற ஒரு புதிய நகை புதுசா ஏதோ ஒரு நகை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா இப்போ உங்கள்ட்ட எவ்வளவு பைசா இருக்கிறதா அர்த்தம், 30,000 தான். இதே இது இவர் கிளவரா திங்க் பண்ணி காயின் வாங்கி வச்சாரு, அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப அவரோட குழந்தைக்கு வந்து 45,000 இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து ஏதாச்சும் பண்ணிக்குவாரு ஓகேங்களா. இப்ப இதுல எவ்வளவு வந்து உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது 30,000 45,000. அதே மாதிரி 30,000 அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள 30,000 மதிப்பும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் உள்ள 30,000 மதிப்புக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேங்களா. அது வந்து கண்டிப்பா வந்து குறைஞ்சிரும். இதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து சின்ன பிள்ளைலாம் பார்த்தோம் அப்படின்னம்னா 10 ரூபா பைசா வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாவுமே நம்ம வந்து ஸ்நாக்ஸ் அவ்வளோ இது நிறைய வாங்கி சாப்பிடலாம் எல்லாம் இது பண்ணலாம். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நீங்க 10 ரூபா கொடுத்தீங்கன்னா இப்படி சொடக்க போற சமயம் தான் 2 செகண்ட்ஸ்ல அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி தின்னுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஒரு நாளைக்கு 500 ரூபா கொடுத்தா கூட அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு கவர்ல வந்து சும்மா ஒரு 4-5 மட்டும்தான் இருக்கும். அந்த காலத்துலனா நம்ம வெறும் 10 ரூபாய்க்கே பார்த்தோம்னா ஒரு கவர் ஃபுல்லா நிறைய இருக்கும், ஒரு 4-5 பேர் உட்காந்து ஷேர் பண்ணி சூப்பரா சாப்பிடலாம். தட் மீன்ஸ் என்னன்னா அந்த 10 ரூபாய்க்கான அந்த மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சு பாத்தீங்களா. அதே மாதிரிதான் வருஷங்கள் ஏற ஏற நம்மளோட பண மதிப்பு வந்து குறைஞ்சுகிட்டே இருக்கும் ஓகேங்களா. இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு இவர் வந்து 45,000 மதிப்பு இவர்கிட்ட இருக்கு, இவர்கிட்ட உள்ளது 30,000 மதிப்பு தான். இப்ப நீங்களே சொல்லுங்க இது வந்து யார் வந்து ரொம்ப கிளவரா திங்க் பண்ணி பண்ணிருக்காங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். அதே மாதிரி இது ரெண்டுல எதுல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி இல்ல வாங்கி வச்சோம்னா எது ப்ராஃபிட் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். நான் சொல்லல காயின் வாங்கலாமா இல்ல கோல்டு செயினா வாங்கிக்கலாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் நான் இதை வந்து திருப்பி மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்களே பார்த்துட்டு எதுல நம்ம பை பண்ணோம் எது வாங்கினோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.